ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புக்காக பிரச்சாரம் ஆள் சேர்ப்பது தொடர்பான வழக்கில் தமிழகத்தில் 26 இடங்களில் என்ஐஏ ரெய்டு. கோவையில் 22 இடங்களிலும் சென்னையில் 3 இடங்களிலும் கடையநல்லூரில் 1 இடத்திலும் அதிரடி சோதனை. கோவையில் மட்டும் 22 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. உக்கடம், குனியமுத்தூர், ஆத்துப்பாலம் உள்ளிட்ட இடங்களில் ரெய்டு. கோவையில் திமுக கவுன்சிலர் முபஷீரா இல்லத்தில் என்ஐஏ அதிகாரிகள் ரெய்ட். பெரிய பெருமாள் கோவில் வீதியில் உள்ள வீட்டில் சோதனை. கோவை திமுக இளைஞரணி நிர்வாகி தமிமுன் அன்சாரி வீட்டில் சோதனையிட சென்று அதிகாரிகள். வீட்டிற்குள் விடாமல் தாயார் தடுத்ததையும் மீறி ரெய்டு. கோவையில் திமுக நிர்வாகி வீட்டில் நடந்த 5 மணி நேர சோதனை நிறைவு. நாளை நேரில் ஆஜராகுமாறு என்ஐஏ அதிகாரிகள் சம்மன். காவிரி விவகாரம் தொடர்பாக மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சரை தமிழக எம்பிக்கள் சந்தித்து மனு அளிக்க முடிவு. அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் மனு அளிப்பார்கள் என முதலமைச்சர் அறிவிப்பு. காவிரியில் வினாடிக்கு 12,500 கனஅடி வீதம் நீர் திறக்க உத்தரவிட வேண்டும். காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு முதலமைச்சர் வலியுறுத்தல். காவிரி நீர் விவகாரத்தில் கர்நாடக அரசு உண்மைக்கு புறம்பான தகவல்களை கூறுகிறது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகளை பெற மகளிர் உரிமை திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அனைவருக்கும் என கூறிவிட்டு பாதிக்கும் குறைவானவர்களுக்கே 1000 ரூபாய் அளிக்கப்படுவதாக விமர்சனம். வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு வந்த வீரலட்சுமியை சுற்றி வளைத்த நாம் தமிழர் கட்சியினர் சீமானை ஸ்கெச் போட்டு தூக்குமாறு கூறி கையில் ஸ்கெச் கொண்டு வந்து முழக்கமிட்டதால் மோதல். சந்திரயான் 3 வெற்றியை தொடர்ந்து உலக நாடுகளை திரும்பி பார்க்க செய்யும் மற்றொரு ஆய்வுக்கு தயாராகி வரும் இந்தியா. கடல் வளங்களை ஆய்வு செய்வதற்காக மத்ஸ்யா 6000 என்ற நீர்மூழ்கி ஆய்வு வாகனத்தை ஆழ்கடலுக்கு அனுப்பும் சமுத்ராயான் திட்டத்தை செயல்படுத்த தீவிரம். ஞாயிறன்று பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ள பிரம்மாண்ட யசோ பூமி சர்வதேச மாநாட்டு அரங்கு 4,400 கோடி ரூபாய் மதிப்பில் 73,000 சதுர மீட்டர் பரப்பில் கட்டப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் குழுவின் முதல் ஆலோசனை கூட்டம் குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் வரும் 23 தேதி நடைபெறுகிறது. சனாதனத்திற்கு எதிராக என்ன பேசினாலும் எதுவும் செய்ய மாட்டோம் என்ற துணிச்சலா. வேறு மதங்களில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டுவதற்கு முதுகெலும்பு இருக்கிறதா என்றும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி. என்ன முயற்சி எடுத்தாலும் அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கையில தான் இந்த மாதிரி தூண்டுதல் பேச்சு நடக்குது. வேற எந்த ஒரு மதத்தையும் எடுத்து சொல்றதுக்கான முதுகெலும்பு இல்லாதவங்க இவங்க. பேச சொல்லுங்க பாப்போம். இதர மதங்கள்ல வேற குறையே இல்லாம இருக்காங்களா? தெலங்கானாவில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு. காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் சனாதனம் குறித்து ஏதும் விவாதிக்கவில்லை. சனாதன சர்ச்சைக்குள் காங்கிரஸ் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை என செய்தியாளர்களுக்கு ப. சிதம்பரம் பதில். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நடைபெறவிருந்த இந்தியா கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டம் ரத்து. காரணம் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவிக்கப்படவில்லை.
செய்தி தொலைக்காட்சிகளில் குறிப்பிட்ட சில தொகுப்பாளர்களை புறக்கணிக்க உள்ளதாக இந்தியா கூட்டணி குறித்த அறிவிப்பு குறித்து தனக்கு எதுவும் தெரியாது. அனைத்து செய்தியாளர்களையும் தான் மதிப்பதாக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவிப்பு. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.